எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே உங்களுடைய பள்ளியில் ஹைடெக் லேப் அல்லது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இதற்கு ஒய்ஃபை வசதி கொடுக்கும் பொழுது ஒய்ஃபை பொறுத்து கட்டணம் அதாவது ஒய்ஃபை இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதற்கான விவரத்தை எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இதற்கு தேவையானது ஒய்ஃபை இன்ஸ்டாலேஷன் சார்ஜுக்குரிய பில் அந்த பில் கண்டிப்பாக ஜிஎஸ்டி எண் உள்ள பில்லாக இருக்கணும் அந்த பில்லை நீங்கள் உங்களுடைய அலைபேசியில் புகைப்படம் எடுத்து வைத்துக்கொள்ளவும் ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பில்லை நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதற்காக அந்த ஜிஎஸ்டி பில்லை புகைப்படம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமில் தேடும் இடத்துல எமிஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன் ஸ்கூல்ஸ் எமிஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த முகவரியை அழுத்தி அந்த பக்கத்தை திறந்து கொள்ளுங்கள் இந்த பக்கத்தில் மேலே மூன்று புள்ளிகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இறுதியாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ போல் காட்டப்படும் இப்போ இந்த பக்கத்தை இது போல் சுருக்கிக் கொள்ளுங்கள் நண்பர்களே இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான பதினோரு இலக்க யூடேஸ் என்ன பதிவு செஞ்சுக்கோங்க பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை பதிவு செஞ்சுக்கங்க பின்பு கீழே நீலவண்ண லாக்இன் பத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு வில்லேஜ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டப்படும் இந்த பக்கத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் கூறியை அழுத்தினீங்கன்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க அது கீழே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு இருக்கும் அதில் டெக் அப்படின்றத அழுத்துங்க இதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய நேம் மற்றும் இன்டர்நெட்டோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை இதுபோல் நகர்த்திட்டு வாங்க இதில் அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படின்ட்டுருக்கும் அது கீழே வண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு முதலாவதாக தங்கள் பள்ளியில் ஹைடெக் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இணைய வசதி ஏற்படுத்திய போது நீர்வல் கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஏதேனும் செலுத்தினீர்களா இப்போ இந்த கேள்விக்கு பதிலளிப்பதற்கு அந்த கீழ் நிறைய அழுத்தினீங்கன்னா அதில் எஸ் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்து இரண்டாவதாக நிறுவல் கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் செலுத்திய நிறுவனத்தின் பெயர் அதை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருடைய நேமை தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ எங்களுடைய பள்ளியில் பிஎஸ்என்எல் அதோடைய ஒய்ஃபை தான் கொடுத்துருக்காங்க அதனால் பிஎஸ்என்எல் அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கிறேன் இப்போ இங்கே காட்டப்பட்ட நிறுவனங்கள் பெயர் அல்லாமல் வேறொரு நிறுவனத்தின் மூலமாக உங்கள் பள்ளிக்கு ஒய்ஃபை வசதி கொடுக்கப்பட்டது அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கீழ்நோக்குரிய அழுத்தும் பொழுது இறுதியாக அதர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டப்படும் அதை அழுத்திட்டு உங்கள் பள்ளிக்கு எந்த நிறுவனத்தின் மூலமாக ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுக்கப்பட்டதோ அந்த நிறுவனத்தின் பெயரை தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து இரண்டு புள்ளி ஒன்று இன்டர்நெட் கனெக்ஷன் லேண்ட்லைன் நம்பர் வித் டிஸ்ட்ரிக் கோட் அப்படின்ட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட் கோடை பதிவு செஞ்சுக்கோங்க இரண்டாவது கட்டத்தில் லேண்ட்லைன் நம்பரை பதிவு செஞ்சுக்கங்க அடுத்து மூன்றாவதாக நிறுவன கட்டணம் ஒன் டைம் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் செலுத்திய தொகை ரூபாய் இப்போ ஒய்ஃபை இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நீங்கள் எவ்வளோ கட்டணம் நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த கட்டணத்தோட தொகையை ரூபாயில் இந்த கட்டத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க அடுத்து நான்காவதாக நிறுவன கட்டணம் ஒன் டைம் சார்ஜஸ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் செலுத்திய நாள் நீங்கள் நிறுவன கட்டணம் என்றைக்கு செலுத்தினீங்களோ அன்றைய நாளை இந்த இடத்துல தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து ஐந்தாவதாக நிறுவன கட்டணம் ஒன் டைம் சார்ஜஸ் இன்சாலேஷன் காஸ்ட் பற்றுச்சீட்டை அதாவது இன்வாய்ஸ் அல்லது பில் பதிவேற்றம் செய்யவும் இப்போ பில்லை வந்து நம்ம பதிவேற்றம் செய்யணும் அதற்கு இந்த இடத்துல சூஸ் ஃபைல் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மீடியா பிக்கர் அப்படின்றத தேர்வு செய்யுங்க இதில் மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இமேஜ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கேமரா அப்படின்றத அழுத்துங்க இதில் பில்லுக்கான புகைப்படத்தை தேர்வு செய்யுங்க இப்போ அப்லோட சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ உங்களுடைய பில் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா போல் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டப்படும் இப்போ நீங்கள் தவறான பில்லை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பில்லை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம் அதற்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நிற பெருக்கல் குறியீடு இருக்கும் அதை அழுத்தினீங்கன்னா இந்த பில்லானது உங்களுக்கு டெலீட் ஆகிடும் அப்புறம் மறுபடியும் நீங்கள் சூஸ் ஃபைல் அப்படின்றத தேர்வு செய்து சரியான பில்லை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அடுத்து தலைமை ஆசிரியரின் கனிவான கவனத்திற்கு இதில் முதலாவதாக இணைய சேவைக்கான நிறுவல் கட்டணத்தின் ஒன் டைம் சார்ஜஸ் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் ஜிஎஸ்டி பில் மட்டுமே சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்து இரண்டாவதாக நிறுவல் கட்டணம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் வட்டார மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களால் சரிபார்க்கப்பட்ட பின்பு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இதை நம்ம வந்து தேர்வு செய்வதற்கு அந்த சிறிய கட்டத்தை அழுத்துங்க இப்போ போல் உங்களுக்கு சரி குறியீடு கட்டப்படும் அடுத்து கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு நீளவண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படுது அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்களுடைய பள்ளியில் ஹைடெக் லேப் அல்லது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒய்ஃபை வசதி கொடுக்கும் பொழுது நிறுவன கட்டணம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதற்கான விவரத்தை இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்